சீமான்கிறவர் சர்வரோக நிவாரணி எல்லாம் கிடையாது அவர் முன்வைக்கக்கூடிய வாதங்களை எடுத்து நம்ம விவாதிப்போம் அதுதான் நான் வந்து முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் அதை விட்டுட்டு அவர் இட்லி கறி சாப்பிட்டாரா ஆம கறி சாப்பிட்டாரா கச்சத்தை ஒன்னு திருப்பி கொடு இல்ல பிரிச்சு விடு இப்படி நான் பேசுவேன் அப்படிங்கிறார் அப்ப இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு உகந்ததா அதெல்லாம் சாத்தியம் இருக்கா மிகைப்படுத்தல்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கச்சத்தீவை மீட்பது என்பதை அட்லீஸ்ட் சொல்லவாக செய்யறாங்க உணர்வு பூர்வம் இல்ல அப்ப வந்து பேச்சு தானே இப்ப நீங்களே சொல்றீங்க அட்லீஸ்ட் சொல்லவாக செய்றாருன்னு இல்ல இப்ப நடக்காத சொல்ல போறாரா ஒரு எம்எல்ஏ இல்லாத ஒரு கட்சி ஒரு எம்பி இல்லாத ஒரு கட்சி ஆனா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல தமிழகத்தை பலமுறை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்கட்சியாக நாம் தமிழர் தான் ட்ரீட் பண்றாங்க அவங்க வந்து அதிமுக கூட மோது கிடையாது சமூக வலைதளங்கிறது உலகம் முழுக்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க யாரோனா இயங்கலாம் கட்சி சார்பாக இயங்கலாம் அவங்களுக்குள்ள போற சண்டை வந்து கலா யார்த்தமாக வெளிப்படுத்த முடியுமா பதினாறு லட்சம் எங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பதினாறு லட்சம் பேரும் சமூக இருந்தே ஓட்டு போட்டாங்களா அவங்க பௌத்துல போய் ஓட்டு போடலங்கிறீங்களா நீங்க யார் தமிழர் யார் தமிழர்ங்கற கேள்வி நம்ம தமிழ்நாட்டுல கேக்குறதே வந்து இப்ப பேர் தான் பிரச்சனை நான் கேக்குறேன் பேர் பிரச்சனையா இல்ல செயல்பாடு பிரச்சனையா இது அவங்களால ஏத்துக்க முடியுமா நான் கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு பெரியார் அர்த்த திராவிட கலையதால பதில் சொல்ல முடியுமா ஏன் இன்று வரை ஒரு தமிழர் திருநாளை நீங்கள் திராவிட திருநாளாக கொண்டாடுறீங்க யார் தமிழர் என்ற ஒரு கேள்வியின் மூலமாக நம்ம ஒருத்தங்களை வந்து ஒரு 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 கட்சியை பதினோரு வருஷமா இங்க வந்து போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்க தமிழர்னு நீங்க எப்படி அடையாளப்படுத்துறீங்கன்னா சாதி ரீதி அடையாளப்படுத்துறீங்க சாதி என்ன கொண்டு நீங்க பாக்குறீங்க நீங்க எந்த இடத்துலயும் மாற்றம் இல்ல சாதி தமிழ் தேசியம் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க கலைஞர் சொன்னாரு பொது தொகுதிக்கு நீங்க ஆசைப்படலாமான்னு கேட்டாருன்னு வன்னியரசன் பதிவு பண்ணியிருக்காரு இதுதான் திராவிடமா பிரசாந்த் கிஷோர் வருகைக்கு பிறகு அண்ணா கலைஞர் ஸ்டாலின் படங்கள் தான் இடம்பெறுகிறது தவிர பெரியாருடைய படத்தையே அவர்கள் தவிர்க்க தொடங்கிவிட்டார்கள் திராவிடம் தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாங்கள் எதற்கு திராவிடத்தை நோக்கி நகர வேண்டும் வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை ஆதன் தமிழின் பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சிக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியான உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் நம்ம இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆ மிக முக்கியமாக இந்த லாக்டவுன் பீரியடில் இப்போது எல்லாருமே வந்து வீட்டில் உடகத்தில் இருக்கிறாங்க பட் ஒரு பார்ஷியல் லாக்டவுன் இருந்துகிட்டு இருக்கு கொரோனா குறித்து எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் கொரோனாவுக்கு மத்தியில் அல்லது கொரோனாவுக்கு இணையாக அரசியல் நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேசக்கூடிய நம்ம விவாதம் ஒரு கலந்துரையாடலே கூட இதை சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி திரு சீமான் தலைமையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியானது கிட்டத்தட்ட தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பத்து ஆண்டுகள் நிறைவு பெற்றுச்சு அவர்களை பற்றியும் அவருடைய நடைமுறைகளை பற்றியும் அந்த செயல்பாடுகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வெளிப்படையாக பேச போகிறோம் பல விமர்சனங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன பதில் அப்படிங்கிறதான் இன்னைக்கு மக்களும் எதிர்பார்க்குறாங்க நானும் எதிர்பார்க்குறேன் முதல் விஷயமாக நான் கேட்கக்கூடியது ஒரு கட்சி ஆரம்பித்து பத்து வருடங்கள் ஆகிடுச்சு இரண்டு சட்டமன்றத்தை சந்திச்சிட்டாங்க ஒரு வந்து செஞ்சுட்டாங்க ஒரு உள்ளாட்சியத்தை செஞ்சுட்டாங்க இப்போ இந்த ஒட்டுமொத்த தேர்தல்கள்லேயும் எந்த இடத்துலையுமே வெற்றி அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு இல்லை ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கட்சியாக உருவெடுக்கணும் முகிழ்க்கணும் அப்படின்னா வெற்றி தான் இங்கே பிரதானமாக இருக்குது தேர்தல் அரசியலில் என்னதான் கொள்கை சித்தாந்தம் கட்சியினுடைய கோட்பாடுகளை விளக்கி சொன்னாலுமே கூட நீங்கள் இறுதியாக ரேங்க் கார்டில் வந்து ரேங்க் வாங்கி பாஸ் ஆனால் தான் வந்து நம்ம வந்து சீட்லேயே உட்கார முடியும் பட் இன்னும் பாஸே ஆறாமல் இருக்காங்களா இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத ஓட்டு சதவீதத்தின் மூலமாக அவங்க நிரூபிச்சிருக்காங்க ஓகே பதினாறு லட்சம் மக்கள் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னா அது அந்த அரசியல் கட்சி கிடைச்ச ஒரு வெற்றி தான் ஏன்னா இங்கே வந்து பிரதிநிதித்துவம் கிடையாது எத்தனை சதவீத வாக்குகள் வாங்குறாங்களோ அவ்வளோ சதவீத பிரதிநிதிகளை நம்ம அவைகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து இங்கே கிடையாது அதனால் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தோற்றதாக நான் பார்க்கல ஏன் பார்க்கல அப்படின்னா நம்ம எப்போதுமே இந்த அரசியல் வெற்றி தோல்விகளை வந்து அவங்க ஜெயிக்கக்கூடிய சீட்டுகளுடைய எண்ணிக்கையை வச்சு அளக்குறதுனால தான் இங்கே நிறைய பேர் வந்து தன்னை மாற்றுன்னு சொல்லிக்கிட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு கரைஞ்சு போய்ட்டு தான் நான் பார்க்குறேன் ஒரு உதாரணத்துக்கு விஜயகாந்த் எடுத்துக்கோங்க அவர் தேமுதிக ஆரம்பித்து அவர் மட்டும் ஜெயித்தாரு ஒருவர் ஜெயித்த பொழுது அது வெற்றியாக கருதப்படலை அடுத்த முறை அவர் பிரதான எதிர்கட்சியாக மாறினார் இன்றைக்கி அவருடைய கட்சி எங்கே இருக்குது அந்த கட்சியினுடைய தனித்துவங்கிறதே இன்னைக்கு காணா போயிடுச்சு அந்த கட்சிக்கு என்ன தனித்துவம் இருந்ததுங்கிறது தனி விவாதம் ஓகே ஆனால் இன்னைக்கு அந்த கட்சிங்கிறதே இல்லை நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சிங்கிறது ஜெயிக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறோம் அண்ணா வந்து அப்படி நினைக்கல அண்ணா வந்து எத்தனை வருடங்கள் அப்படி நினைக்கல ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் அப்படி நினைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி அறுபத்தி ஏழு வரைக்கும் அவர் வந்து வெவ்வேறு விதமான தேர்தல்களை சந்தித்து அவர் வந்து தோல்விகளை தழுவி இல்லை கணிசமான வெற்றிகளை பெற்றனு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் வளர்ந்து வரார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அவர் ஆட்சி அப்படிக்கும்போது அவர் ஒரு கூட்டணி வைக்கல அவர் ஒரு கூட்டுறவு தான் வச்சார் ஏன்னா திமுக ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னா முதன் முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் வெற்றிக்காக முரண்பட்டவர்களோடும் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அரசியல் பாலிசியை ஏன்னா அண்ணா வந்து நம்ம வந்து ஒரு மாடர்ன் தமிழ்நாடுடைய ஒரு ஃபாதர் ஒரு ஒரு ஃபாதர்னு சொல்லுவோம் மாடர்ன் பாலிடிக்ஸ்கானது தமிழ்நாடு இன்னைக்கு ரெப்பரசன்ட் பண்ணக்கூடிய அந்த அரசியலுக்கான ஒரு முகமாக அவரை பார்க்கும் பொழுது இதற்கும் அவர் தான் முகம் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட நாம் தமிழர் எடுக்காதே அவங்களுடைய வெற்றி நான் நினைக்கிறேன் என்னன்னா எதற்காக ஒரு கட்சி தோற்றுவிக்கப்பட்டதோ அதை அந்த கட்சி தொடர்ந்து செய்துட்டு இருக்கு அந்த கட்சி என்ன சொல்கிறாங்க நாம் தமிழர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது எங்களுடைய குறிக்கோள் அல்ல அரசியல் மாற்றம் தாங்கிறாங்க அதை அவங்க தொடர்ந்து செய்கிறதா நினைக்கிறேன் தேர்தலில் அவங்க வந்து ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிச்சு அதாவது ஒரு கூட்டணி வச்சு ஒருவேளை திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வச்சு அவங்க பத்து இடம் ஜெயிச்சுருந்தா அதை தான் நம்ம வெற்றி என்னப்போனால் என்னை பொறுத்தவரை அது மிகப்பெரிய தோல்வி அவர்கள் அனைத்து இடங்களிலும் தோற்றாலும் அவங்க கட்டுத்தொகையை கூட இழக்கட்டுமே அவங்க வந்து டெபாசிட் இழந்து அவர்களுக்கு வந்து பூத் ஏஜென்ட் இல்லைன்னு மற்றவர்கள் கேலிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சூழல்லே அவங்க இருக்கட்டும்

மக்கள் கிட்ட வந்து ஒரு ஒரு திருமங்கலம் ஃபார்முலாவையும் ஒரு ஆர்கே நகர் ஃபார்முலாவையும் மாற்றி மாற்றி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வந்து திராவிட கட்சிகள் தான் ஆண்டுட்டு இருக்காங்க அறுபத்தி ஏழு ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவங்க தான் ஆண்டு இருக்காங்க ஐம்பத்தி மூன்று வருட ஆட்சி இதுல வந்து அவங்க என்ன மக்களை பழக்கிட்டாங்கன்னா எப்படியா இருந்தாலும் இவங்க கொள்ளையடிக்க போறாங்க அவங்க கொள்ளையடிக்கிறதுல கொஞ்சம் முன்னாடி நமக்கு ஒரு முன் தொகை மாதிரி கொடுக்குறாங்க அதை நம்ம வாங்கிக்கிட்டா என்னங்கிற ஒரு மனநிலையை அவங்க ஏற்படுத்திட்டாங்க நாம் தமிழர் பெற்றிருக்கக்கூடிய பதினாறு லட்சம் வாக்குகளும் ஒரு ரூபாய் செலவு பண்ணி அதாவது மக்களுக்கு கையூட்டாக நீ இந்த இதை வச்சுக்க எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி வாங்கின ஓட்டு கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அந்த ஓட்டை நான் பன்மடங்காக மதிக்கிறேன் அவர்கள் அந்த காலத்தில் அண்ணா வந்து இந்த அரசியலை முன்னெடுத்த பொழுது இருந்த காலகட்டத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கும் வேற இருக்குது அன்னைக்கு இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான் என்ன காங்கிரஸ்ங்கிற பொது எதிரியை வீழ்த்தணுங்கிறதுக்காக எல்லோரும் ஒன்று திரண்டாங்க இன்னைக்கு அந்த மாதிரி இங்கே கூட்டணிகள் அமையுது நாம் தமிழர் நினைச்சாலும் ஒரு கூட்டணிக்குள்ளாரை போயிட்டு அஞ்சு இடத்தையோ பத்து இடத்தையோ வாங்கிட்டு அவங்க ஜெயிச்சு அந்த கட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய பேர் அதானே பண்றாங்க நிறைய பேர் அதான் பண்றாங்க ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இயல்பா இயல்பாக வெளியிலிருந்து பேசக்கூடிய பொதுமக்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னா தோத்துக்கிட்டே இருக்கீங்க எப்படி நீங்க கட்சி நடத்துவீங்கன்னு கேக்குறாங்க அது என்னன்னா ஒரு கம்பெனி லாஸ்ட்ல போய்கிட்டே இருக்கு ப்ராஃபிட்டே பண்ணலையே நீ எப்படி இந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்துவேன்னு கேட்குற மாதிரி ஒரு கம்பெனி மாதிரி தான் ஒரு கட்சி அணுகுறாங்க அப்படி இருக்கும்பொழுது தோல்விகள் வந்தாலும் பரவாயில்ல ஒரு எம்எல்ஏ இல்லாத ஒரு கட்சி ஒரு எம்பி இல்லாத ஒரு கட்சி ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் தமிழகத்தை பலமுறை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்கட்சியாக நாம் தமிழர் தான் ட்ரீட் பண்றாங்க அவங்க வந்து அதிமுக கூட மோதுறது கிடையாது அதிமுக தனியா அவங்க வேற ஒரு பேட்டர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சமூக அரசியல் முக்கியத்துவத்தை அவர்கள் பெற்றிருப்பதை அந்த கட்சியினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் ஆனா அந்த களத்தில் இல்லை நான் இப்போ உதாரணத்தை நான் சொல்லணும்னா இப்ப களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பாமரண்டப்பை கேட்டிங்கன்னா திமுக அதிமுக தான் ஒதேச தான் பேசுவாங்க களத்துல அந்த எதார்த்தமே இல்ல சமூக வலைதளங்கிறது உலகம் முழுக்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க யாரோனா இயங்கலாம் கட்சி சார்பாக இயங்கலாம் அவங்களுக்குள்ள போற சண்டை வந்து கல எதார்த்தமா வெளிப்படுத்த முடியுமா பதினாறு லட்சம் பேர் எங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பதினாறு லட்சம் பேரும் சமூக இருந்தே ஓட்டு போட்டாங்களா அவங்க பௌத்துல போய் ஓட்டு போடலங்கிறீங்களா நீங்க எல்லா தொகுதிகளையும் நான் வரது இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா தொகுதிகளிலும் நாம் தமிழர் என்று வாக்கு விழுந்திருக்குது இப்ப ஊராட்சி தேர்தலில் உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் அவங்க நின்னு ஜெயிச்சிருக்காங்களே அவங்க அதாவது நம்ம நான் சொல்ல வர்றது என்னன்னா வெற்றிங்கிறதுக்கு நம்ம வச்சு நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த அளவுகோல் என்ன நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் எத்தனை சதவீத வாக்குகள் எடுத்தா வெற்றி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தொடர்ந்து தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் எப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்க திமுக கூட்டணியிலையும் அதிமுக கூட்டணியும் கலைஞரை வீழ்த்துவது தான் என்னுடைய இந்த தேர்தலில் பேசுவார் அடுத்தது வந்து ஜெயலலிதாவை தான் என்னுடைய இலக்கண பேசுவார் மாறி மாறி போய் 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 தங்களுடைய வாக்கு சதவீதத்தை ஒருத்தங்க தக்க வச்சுக்கிறதுக்கும் மக்கள் நல கூட்டணிங்கிற பேரில் இருக்கும் பொழுது வந்து இன துரோகின்னு வந்து க கலைஞரை பேசின வைகோ வந்து இன்னைக்கு திமுக கூட கூட்டணி வச்சு அங்கே போயிட்டு ஒரு எம்பியோ எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கும் யாரை எதிர்த்தாரோ அதே நிலைப்பாட்டில் தான் அவர் இன்றும் இருக்கிறார் அந்த வெற்றி தானே மக்கள் வந்து தான் இந்த நான் என்ன சொல்ல வரேன்னா வர சட்டமன்ற அவங்க வந்து ஒரு அஞ்சு தொகுதியோ தொகுதியோ ரெண்டு தொகுதியோ இல்ல ஒரு தொகுதியோ ஜெயிச்சாலும் கூட அதை வெற்றியாக கருத மாட்டோம் அப்பவும் இந்த தோல்வியின் தான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் என்னங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷத்துல ஒரு தொகுதி தான் ஜெயிப்பீங்களா அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஜெயிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் கேள்வியை முன்னோப்போம் அவர்களே அதை பற்றி பொருட்டாக நினைக்கலையே அவர்களுடைய கட்சிகள் இப்போ தோ இப்போ ஒரு ஒன்றும் இல்லை இப்போ விபி துரைசாமி வந்து கட்சியை விட்டு போய் சேர்றாரு திராவிடத்தை வந்து தன்னுடைய கொள்கையாக கொண்டவர் திடீர்னு போய்ட்டு அதற்கு அப்படியே எதிர்மறையான ஒரு ஹிந்துத்துவா கட்சியில் பாரதிய ஜனதாவில் போய் சேர்றாரு அவர் அதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா எனக்கு பதவி கேட்டு நான் வந்து உதயநிதி கிட்ட போய் கெஞ்சினேன் எனக்கு பதவி கொடுங்கன்னு அப்படி தனக்கு பதவி கிடைக்கல எனக்கு எம்எல்ஏ சீட்டு கெடுக்கல எனக்கு எம்பி சீட்டு கொடுக்கல அதனால் நான் கட்சியை விட்டு போனேன்னு ஒருத்தன் கட்சியை விட்டு போயிருந்தானா இல்லை நான் வந்து கட்சிக்காக எவ்வளோ செலவு பண்ணேன் நான் என் கட்சிக்காக நான் என் பணத்தை அளித்தேன் என் சொத்தளித்தேன்னு ஒருத்தன் கட்சியை விட்டு வெளியில் போயிருந்தானா அந்த கட்சியை நம்ம விமர்சிக்கலாம் அந்த கட்சியினுடைய தொண்டர்களே எங்கள் கட்சி வளர்கிறது என்ற ஒரு நம்பிக்கையில் எங்கள் கட்சி சரியான பாதையில் போயிட்டு இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும்பொழுது நம்ம அதை பற்றி இவ்வளவு விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஏன் நான் இதை இவ்வளவு சொல்றேன்னா நானும் அந்த கட்சியின் வெளியிலிருந்து நான் அந்த கட்சியின் உறுப்பினர் அல்ல நான் வெளியிலிருந்து நான் சொல்கிறேன் அந்த கட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் செல்லக்கூடிய பாதையில அவர்கள் அடையக்கூடிய வெற்றிகள் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதத்தில் அவங்க சந்தோஷமா இருக்காங்க திருப்தியா இருக்காங்க அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அவங்க நகர்வதற்கான ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்காங்க அதுவே அந்த கட்சிக்கான வெற்றியாக நான் பார்க்குறேன் இப்போ பல மேடைகளில் திரு அவர்கள் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் அதாவது தத்துவத்தை தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற முழக்கத்தை தான் முன்வைக்கிறாரு உண்மையை வெளிப்படையாக பேசணுன்னா பல இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தொடர்ந்து களத்துக்கும் வராங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா திராவிடம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் முன்வைக்கும் போது அது திமுக வரட்டும் அதிமுக வரட்டும் சொல்கிறது என்னென்னா பெண் விடுதலை சாதிய ஒழிப்பு இடஒதுக்கீடு இதே விஷயம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தேசியம் பேசுகிறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா பெண் விடுதலை சாதிய ஒழிப்பு அப்புறம் இடஒதுக்கீடு இதை பத்தியும் பேசுறீங்க பல இடங்களில் ஒன்னாதான் இருக்கீங்க என்ன சித்தாந்த வேறுபாடு பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல இதே கேள்வியை நம்ம அப்படியே உள்டாவ கேட்கலாம் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதானே இனிமே திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம அவங்க எல்லாருமே தமிழ் தேசியங்கிறத பயன்படுத்தலாம் இப்ப திராவிடர் அப்படிங்கறதுக்கான ஒரு அடையாளம் என்ன திராவிடர் ரெப்ரரசன்டேஷன் என்ன ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் தான் இது ஒரு மிகவும் ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்கு யார் தமிழர் யார் தமிழர் கேள்வியை நம்ம தமிழ்நாட்டுல கேட்கறதே வந்து தான் பிரச்சனை நான் செயல்பாடும் பிரச்சனையா இல்ல பேரும் பிரச்சனை ஏன் பிரச்சனைன்னு சொல்றீங்க இல்லீங்க பெரியார் திடல்ல ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் திருவிழா கொண்டாடுறாங்க நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க அவங்க அதை என்னன்னு கொண்டாடுறாங்கன்னா திராவிட திருநாள்னு கொண்டாடுறாங்க தமிழர் திருநாள்னு கொண்டாடுறது இல்ல பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாடுறாங்க ஏன் அதை வந்து தமிழர் திருநாள்னு கொண்டாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழருங்கிற வார்த்தை உங்களுக்கு என்ன அவ்வளோ அவர்ஷனாக இருக்கா அந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழருங்கிற வார்த்தை உங்களுக்கு உறுத்தலாக இருக்குதுன்னா தமிழர் திருநாள் அல்லது தை முதல் நாள் அல்லது தமிழ் புத்தாண்டுன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறீங்க நீங்கள் திராவிடர்கள் எல்லோருமே ஒன்று நம்ம வந்து தமிழ் பேசுபவர்கள் தெலுங்கு பேசுபவர்கள் கன்னடம் பேசுபவர்கள் மொழி வாரியாக நம்ம மாநிலங்களாக பிரிஞ்சிருக்கோம் ஆனால் நம்ம எல்லோருமே திராவிட நாடுனா எதுக்காக தனியாக யுகாதின்னு ஒன்று வருது எதுக்காக தனியாக வந்து விஷுன்னு ஒன்று வருது எதற்காக ஒவ்வொரு மொழி பேசுபவர்களுக்கும் ஒவ்வொரு புத்தாண்டு இருக்குது எல்லாரையும் சேர்ந்து தை ஒன்று கொண்டாடுங்கன்னு சொல்லி உங்களால் பேச முடியுமா நான் என்ன கேட்க வரேன் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களிடம் வந்து நீங்கள் திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன வித்தியாசம் ஏன் திராவிடம்ங்கிற பேர் இருந்தால் என்னன்னு பேசக்கூடியவர்கள் ஏன்

நாம் தமிழர் கட்சியும் சீமானும் கடந்த பத்து வருடங்களா மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உட்பட்டு ஏன்னா வந்து ரொம்ப ஒரு இன தூய்மைவாதிகள் மாதிரி ஒரு நாஜிக்கல் அப்படிதான் தமிழ் நாஜிக்கல் குறிப்பிட்டு சில பத்திரிகைகள் எழுதினாங்க அந்த அளவுக்கு ஏதோ அவங்க இனவெறி பிடிச்சவங்க மாதிரி கேட்டு 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 என்ன இனவெறி இருக்கு இது ஏன் நாடு இது தமிழ்நாடு இந்த நாட்டுக்கு வளரவே தமிழர் தானே இந்த நாட்டுல எதுக்கு தமிழ் தமிழன் யார் தமிழ் கேள்வி எங்க வருது இல்ல எங்க வேலைப்படுறேன் இப்ப நீங்களே வந்து இத்தனை நாட்களா தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப புதுசா திராவிடம்னு சொன்னா அதை நான் ஏற்கிறேன் அந்த மாதிரி கேட்கக்கூடாது திராவிடம்னு ஏன் சொல்றேன்னு கேட்கலாம் ஆனா இத்தனை நாட்களா இருந்துகிட்டு இருந்தது வழக்கத்துல இருந்தது திராவிடம் தான் பிரச்சனை ஏன் திராவிடம் எப்பயில இருந்து வழக்கத்தில் இருந்தது நம்மளுடைய நம்மளுடைய தமிழ் நூல்கள்ல எங்க ஏதாவது ஒரு இலக்கிய நூல்ல அதற்கான மேற்கோள் இருக்குது திராவிட நாடுங்கிறது என்ன அதனுடைய ஜியோகிராபிக்கல் ரெப்ரரசேஷன் என்ன எதுல எதுவரை திராவிட நாடு இங்கே நம்ம உட்காந்துட்டு இவ்வளோ இவ்வளோ இதுவாக வந்து நம்ம வந்து திராவிடங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ போராடுறோம் இவ்வளோ விஷயங்கள் வந்து அதுக்காக பேசக்கூடியவர்கள் இதை தமிழர்களுக்காக தமிழர்கள் கிட்டதே தான் ஓட்டு வாங்குறாங்க தமிழ் மக்களேங்கிறாங்க தமிழின தலைவரேங்கிறாங்க ஆனால் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு அது திராவிடமா அது எப்படி திராவிடமாகும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வாதத்தை ஒரு கேரளாவிலேயோ ஒரு கர்நாடகாவிலேயோ நீங்கள் போய் பேசிட்டு வெளியில் வர முடியுமா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களை மலையாளிகளாகவும் தங்களை கன்னடர்களாகவும் தங்களை தெலுங்கர்களாகவும் உணரும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களாகிய நாங்கள் மட்டும் எங்களுக்கு அடையாளமாக தமிழர்கள் என்ற பெயர் இருக்கும்போது எதற்காக திராவிடர்கள் உணரணும் இது வெறும் பேர் சார்ந்த விஷயம் இல்லை இது நம்ம அடையாளம் சார்ந்த ஒரு விஷயம் அதாவது பேர் தான் இப்போ என்னுடைய தந்தையுடைய பேர் வந்து நாகராஜன் என் பேர் ராஜவேல் என்னுடைய தந்தையுடைய பேர் நாகராஜன் தானே அது ஒரு பேர் நடராஜன்ங்கிறதும் ஒரு பேர் அதுக்காக நடராஜன் நான் எங்க அப்பா பேரை சொல்ல முடியுமா எல்லாமே பேருதானே இங்கே பேர் இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தான் நான் முக்கியமா பாக்குறேன் என்னன்னா தமிழர் அப்படிங்கிறது என்னுடைய அடையாளம் ஓகே நான் ஒரு தேசிய வழிகளும் நான் எதுக்காக திராவிடங்கிற ஒரு இனத்தை நான் எதுக்கு எடுத்துக்கணும் அப்படி நீங்க சொல்றதுபடி தமிழ் தான் ஆதி மொழி தென்னக மொழிகள் எல்லாத்துக்கும் தமிழ் ஆதி மொழி நம்ம இருந்து தான் மலையாளம் போச்சு நம்ம கிட்ட இருந்து தான் தெலுங்கு போச்சு நம்ம இருந்து தான் கன்னடம் போச்சுன்னு நீங்க என்ன வேணாலும் மொழிகள் ரீதியா அதற்கு எத்தனை சான்றுகள் எடுத்து வைங்களேன் இது அவங்களால ஏத்துக்க முடியுமா நான் கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு பெரியார் தர திராவிட கழகத்தால் பதில் சொல்ல முடியுமா ஏன் இன்று வரை ஒரு தமிழர் திருநாளை நீங்கள் திராவிட திருநாளாக கொண்டாடுறீங்க ஒரு பொங்கல் வச்சு ஒரு பொங்கல் சாப்பிட்றதுல கூட உங்களுக்கு வந்து திராவிடத்தை வச்சாதான் அந்த பொங்கல் வேகதா அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க இல்ல உங்களுக்கு என்ன பல நான் கேள்வி கேட்கிறேன் இப்போ திராவிடம்ன்றது நீங்க பேர் கூட விட்டுருங்க அது உங்களுக்கு சித்தம் தான் சொல்றாங்க இப்போ நான் சொன்ன மாதிரிலாம் முன்னாடியே பெண் விடுதலையும் பேசுறாங்க சாதிய ஒழிப்பு பேசுறாங்க இரவுக்கீட்டை பத்தி பேசுறாங்க தீண்டாமை ஒழிப்பு பத்தி பேசுறாங்க இதையே தான் தமிழ் தேசம் நீங்க பேசுறீங்க அப்ப கொள்கை அளவுல எந்த வேறுபாடுமே இல்ல வெறும் பேர் வேறுபாடு தான் இது எதுக்கு இவ்வளவு சண்டை நான் கேட்கல திராவிடத்துக்குன்னு நீங்க சொல்ற மாதிரியான இந்த கொள்கைன்னு சொல்றீங்களா அதுலேயே பல முரண்பாடுகள் இருக்கு நீங்க அதை வேணா நீங்க போயிட்டு பாருங்க அதாவது என்னன்னா இப்போ திராவிடத்தினுடைய அடுத்த தலைமுறை இப்போ திராவிடம் டூ பாயிண்ட் ஒன்லாம் சில குரூப்புகள்லாம் இயங்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாரையே அவர்கள் தங்களை கருப்பாக அதாவது பகுத்தறிவு சார்ந்த ஒரு அடையாளத்தில் முன்வைக்கிறதா அல்லது நீளம் சார்ந்த ஒரு சிவப்பு என்ன சொல்கிற சமூக நீதி சார்ந்து தங்களை அடையாளப்படுத்துகிறதா அல்லது புரட்சி சார்ந்த சிவப்பு சார்ந்து அடையாளப்படுத்துறதாங்கிறதுல அவங்களுக்குள்ளாரியே குழப்பமிருக்கு ஆனால் தமிழ் தேசியத்தில் குழப்பமே இல்லை இங்கே குழப்பமே இல்லை இங்கே வந்து நம்ம வந்து வர்க்க பேத இந்த இன வேறுபாடுகள் இது எல்லாத்தையும் கடந்து நம்ம ஒரே அடிப்படையில் தான் என்னென்னா நம்மளுடைய தாய்மொழி தமிழ் ஓன் தாய்மொழி தமிழ்னா நீ நானும் ஒன்று அவ்வளோதான் இங்க அதை தாண்ட வேறுபாடுகளே கிடையாது அதற்கு அடுத்து மற்ற எல்லாத்தையும் நீங்க சொல்ற மாதிரி இங்க வந்து அந்த திராவிடம் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லிற்கு பின்னாடி நம்ம கூடிய அரசியல் எல்லாமே எதற்காகனா மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் இங்கு அவர்கள் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக அவங்க கைப்பற்றி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள அவங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க இழந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த திராவிடம்ங்கிற சொல்லுக்கு அவங்க திரும்ப 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 என்ன சொல்றது ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஸ்ட்ரென்தன் பண்ணனும்னு நினைக்கிறாங்க அதான் உண்மை அதான் உண்மை தமிழ் தேசியம் என்ன சொல்லுது தமிழ்நாட்டை யார் வேண்டாலும் தமிழ்நாட்டில் யார் வேண்டாலும் வந்து வாழலாம் அட தமிழ்நாட்டை ஒரு தமிழர் தான் ஆளணும்னு சொல்றாங்க. அந்த மண்ணின் மைந்தன் அந்த மண்ணை ஆளணும்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அது அந்த இடத்துல தான் முதல் முதல் ஒரு கேள்வியே வருது. அதை அதை வைத்து தான் இங்க அந்த பிரச்சனையே உருவாக்கப்படுது அதாவது என்னன்னா யார் தமிழர்? யார் தமிழர் என்ற ஒரு கேள்வியின் மூலமாக நம்ம ஊர்தங்களே வந்து ஒரு 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 கட்சியை பதினோரு ವರ್ಷமா இங்க வந்து போஸ்ட் மாடம பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. குற்றவாளி குண்டல ஏத்திட்டே இருக்காங்க. இல்லன்னா அதுதான ஒரு фаசிஸ்ட் போக்கல கொண்டு போய் நிர்த்தது எதிரில் ரொம்ப வாடவேற. இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப கேரளாவை பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். கேரளாவை பாத்தீங்கன்னா எல்லாரோட பேருக்கு முன்னாடி சாதிய ஒட்டு பெயர்கள் இருக்கு. ஆந்திர இருக்கு தெலுங்கானால இருக்கு கர்நாடகால இருக்கு தமிழ்நாட்டுல சாதி ஒட்டிப்பெயர்கள் கிடையாது இப்போ நீங்க எதை வந்து கைட்டீரியாவ வச்சு இப்போ ஆந்திரால போனீங்கன்னா ரெட்டி அப்படின்னு போட்டாலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே அப்பனா வந்து ஒரு தெலுங்கிறதா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க மேனும் போட்டா தெலுங்கு மலையாளம் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க நீங்க தமிழர்னு நீங்க எப்படி அடையாளப்படுத்துறீங்கன்னா சாதி ரீதியை அடையாளப்படுத்துறீங்க சாதி என்ன போய் நீங்க பாக்குறீங்க நீங்க எந்த விதத்துலயும் மாற்று இல்ல சாதி தமிழ் தேசியம்னு உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க சரி ஓகே திராவிட ஆட்சி தானே ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு காலமா நடக்குது தமிழ்நாட்டுல ஜாதி கலவரமே நடக்கலையா பேருக்கு பின்னாடி ஜாதி எடுத்துட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா பேருக்கு பின்னாடி ஜாதி எடுத்துட்டு மனசுக்குள்ளார ஜாதியை வச்சுக்க வேண்டியது ஒருத்தர் வராரு ஒருத்தர் ஒரு ஒரு கட்சி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை பார்க்கறதுக்கு ஒரு வயசான ஒருத்தர் அந்த கட்சியினுடைய தொண்டர் வராரு கொசூர்லேருந்து வரேன்னு சொன்ன உடனே நீ கௌடாவான்னு கேக்குறாரு கவுடாவா அப்படின்னு கேட்டது நீங்களும் அந்த காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து ஜாதி இங்க ஒளிஞ்சிருச்சா எந்த தொகுதியில எந்த ஜாதி அதிகமா இருக்குதோ அவங்கள பார்த்து அவங்களுக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது அது வந்து ஜாதி ஒளிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா இந்த இந்த சபையில் வச்சு நான் குறிப்பிடுறேன் எனக்கு விடுதலை சிறுத்தைகள் வன்னியரசன்ன எனக்கு நல்ல ஒரு அண்ணனுக்கு சமமானவர் அவர் குறிப்பிட்டார் நியூஸ் அவனுடைய ஒரு விவாதத்தில் அவர் குறிப்பிட்டார் இன்னமும் அந்த காணொலி இருக்குது பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படலாமான்னு கலைஞர் கேட்டாருன்னு நெல்சன் கேட்குறாரு நான் இந்த நியூசவனில் இதை பதிவு பண்ணுறேன் நீங்கள் யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்கிற பொழுது கலைஞர் சொன்னார் பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படலாமான்னு கேட்டாருன்னு வன்னியரசன்ன பதிவு பண்ணியிருக்காரு இதுதான் திராவிடமா ஒரு பொது தொகுதியில் ஒரு தலித்து நிற்கக்கூடாதா இங்கே ஆதித்தமிழருக்கு அந்த உரிமை இல்லையா இதுதான் இவங்க இவங்க வளர்த்த திராவிடமா திராவிடம் என்ன பண்ணுச்சு திராவிட அரசியலே இங்க ஜெயிக்கல நான் சொல்றேன் ஏன் ஜெயிக்கல ஆண்டு ஐம்பது ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஆண்டுதா ஐம்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டு அதிகமா ஆண்டது திராவிட முன்னேற்றக் கழகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சியா ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து இரண்டு முறை வென்றதுல அவங்க திராவிட அரசியலோட ரெப்பிரசன்டேஷனா நீங்க பாக்குறீங்களா நெத்தில அவங்க வந்து தன்னை ஒரு பார்ப்பனர் அப்படிங்கறத அவங்க இங்கேயாவது மறச்சிட்டாங்களா அவங்களுடைய ஒரு நெத்தில அவங்க பொட்டு முதற்கொண்டு அவங்களுடைய அடையாளத்தை அவங்க முன் வச்சாங்கல்ல அவங்க பண்ணது திராவிட அரசியலா அவர்கள் திராவிடம் என்றால் நீங்கள் சொல்லுறபடியே திராவிடம் என்பது பகுத்தறிவுக்கான இடம் உள்ளது இடமுள்ள விஷயம்னே வச்சுக்கோங்க மகாமகத்தில் போய் குளிச்சாங்க யானை முகாம் நடத்தினாங்க உங்களுக்கு வந்து யானைகள் யானைகளுக்கு நீங்கள் வந்து கஜ கஜபூஜை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு முதுமலையில் கொண்டுட்டு போய் வருஷ வருஷம் மக்கள் வரி பணத்தில் யானையை கட்டி யானைக்கு சாப்பாடு போட்டாங்க அந்த அம்மா அவங்க என்ன திராவிட அரசியலா மக்கள் வந்து திராவிடத்தை பார்த்துலாம் ஓட்டே போடலை இங்கே மக்கள் ஓட்டு போடுவதற்கென்று ஒரு ஈக்குவேஷன் வச்சுருக்காங்க அவர்கள் யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்களை தள்ளிட்டாங்க அதற்கு பிறகு அவர்கள் டிசைட் பண்ணுறாங்க காசையும் வாங்கினதுக்கு பிறகு அவங்க டிசைட் பண்றாங்க இவங்களுக்கு போடணுமா இவங்களுக்கு போணுமா அந்த காசு இல்லாத நீ என்னுடைய கொள்கையை பார்த்து ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேசுறான் அதாவது ஒரு ஒரு விஷயம் சொல்றேன் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம பேசும்பொழுது இப்போதைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் கட்சியாக ஒரு ஓட்டு வங்கியோடு உருபெற்று இருக்கக்கூடிய கட்சியை நாம் தரம் அது ஏன் இவ்வளவு ஒரு பதட்டத்தை உண்டாக்குது ஏன் அது ஒரு பதட்டத்தை உண்டாக்குது அது அந்த அந்த கேள்விக்கு இந்த பக்கம் வந்து திராவிடம் என்பதை ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பதட்டம்னு கேட்குறேன் நம்ம திரும்ப அந்த பக்கம் ஒரு தமிழ் தேசியம் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தானே ஏன் தமிழ் தேசியவாதிகளை ஏன் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்களை பேசிய தலைவர்களை தமிழ் தேசியவாதிகளை ஏன் ஒரு ஒரு ஏதோ ஒரு பிரிவினைவாதிகள் மாதிரி ஏன் சித்தரிக்க முற்படுறாங்க அந்த ஒரு அந்த ஒரு விவாதத்தை திராவிடம் சைடில் யாருமே எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே திராவிடர்களுக்கும் த மொழிப்பற்று உண்டு அப்படின்னா த இன்னொன்று சொல்கிறேன் தமிழ்நாடு தமிழருக்குன்னு சீமான்னு சொல்லலை பெரியார் சொல்லியிருக்காரு அது பெரியாருடைய வார்த்தை ஆனால் எங்கே மாறுபடுது சொன்னது பெரியார்ன்னு அதை நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா அவர் திராவிட தலைவர் ஆனால் சொன்னது சீமானால் நம்ம ஏற்றுக்க கூடாது ஏன்னா அவர் தமிழ் தேசிய தலைவர் என்னங்க ஸோ அதாவது திராவிட கட்சிகள் தன்னுடைய கொள்கை சித்தாந்தத்தை எங்கேயுமே முன்வைக்கல அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது திராவிட கட்சி என்று தன்னை கொள்ள விரும்பிய அடையாளப்படுத்தி கொண்டிருந்த திமுக இன்று தன்னை தமிழர் கட்சியாக அடையாளப்படுத்திக்க விரும்புது சமீபத்தில் ஒரு செய்தி தொலைக்காட்சியில் பேசினா அந்த கட்சியினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் சொல்கிறார் என்னென்னா எங்கள் முப்பாட்டன் முருகன் சரிங்களா எங்க முப்பாட்டின் முருகன் எங்களுக்கு இருக்கிறாரு நாங்க பாத்துக்கிறோம் பாஜக அந்த விவாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக சார்ந்த ஒரு பிரதிநிதி கிட்ட அவர் சொல்றாரு இன்றைக்கு அவர்கள் திராவிடம் என்ற வார்த்தையை எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிட்டாங்க அவங்களுடைய சமூக வலைதள பிரச்சாரங்கள்ல பிரசாந்த் கிஷோர் வருகைக்கு பிறகு அண்ணா கலைஞர் ஸ்டாலின் படங்கள் தான் இடம் தவிர பெரியாருடைய படத்தையே அவர்கள் தவிர்க்க தொடங்கிவிட்டார்கள் இதற்கெல்லாம் திமுக பதில் சொல்லணும் திராவிடம் தான் அப்படின்னா திராவிட சூரியன் திராவிட ஒரு திராவிட தலைவனின் வரலாறு என்று ஒரு தொடர் ஒன்னு கலைஞர் டிவில ஒலிபரப்பாகிறதா இருந்துச்சு எனக்கு சரியா தெரியல கலைஞர் டிவில இல்லையிலையான்னு தெரியல இந்த திராவிட தலைவர்ங்கிற வார்த்தையை மாத்திட்டு இப்ப தமிழ் தலைவர் தமிழின தலைவர்ங்கிற வார்த்தையை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள் தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய வேலைகளை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அந்த கலைஞர் அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரான உதயநிதி ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடுக்கிறாரு இளைஞரணி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அவங்களே தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க திராவிடம் தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ் தேசம் பேசக்கூடிய நாங்கள் எதற்கு திராவிடத்தை நோக்கி நகர வேண்டும் அவசியம் இல்லை மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் முன் வச்சிருக்கிறீங்க இப்போது கட்சி பற்றி பேசணும் அப்படிங்கிறதுனால ஒரு தலைமையை பற்றி பேசாமல் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது திரு சீமான் அவர்கள் சமீபத்தில் பல விதமான ஒரு பேட்டிகள் வந்து ரொம்ப கேப் எடுத்து தான் கொடுப்பாரு பட் அந்த பேட்டி வந்து எப்படியாச்சும் ஒரு விதத்தில் பேச பொருளாக மாறிடும் அது வந்து ஏதேனும் ஒரு துண்டு காட்சி ஒரு பேசுபொருளாக சமூகத்தில் பரப்பப்படும் அதன் அடிப்படையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி கறி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அவர் ஆமை கறி சாப்பிட்டேன் அங்கே போய் தலைவர் பிரபாகரன் அவர் சந்திச்சுன்னு சொல்லி அவரே அவர் தலைவராக வந்து முன்னிறுத்திருக்கிற சொல்கிறாரு பேசுகிறாரு இப்போ அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக கட்டமைச்சு ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடின ஒரு இயக்கத்தில் அதை பற்றி பேசும்போது இப்படியாக பேசலாமா அப்படின்னு தமிழ் தேசிய இயக்கமாக இருக்கக்கூடிய மே இயக்கம்லாம் கூட வெளிப்படையான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி பார்க்கும்போது இவரிடம் பொறுப்புணர்ந்து பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இதுல ரெண்டு விஷயம் ஒன்று வந்து என்னென்னா தமிழ் தேசிய இயக்கமான மேற்பதிநிலைன்னு சொன்னீங்க அவங்க தமிழ் தேசிய இயக்கமாக தன்னை அவங்க பிரகடனப்படுத்திக்கிறாங்களான்னு தெரியலன்னா அவங்க வந்து தன்னோட திராவிட இயக்கமாக தான் அவங்க நினைக்கிறாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் வென் கம்ஸ் டு சீமான் அவர் வந்து ஆமைக்கறியை பற்றி பேசினார் அது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு வைரலாச்சு இன்னும் சொல்லப்போனால் அவரை ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஆக்கினார் ஆமாம் தன்னை ஒரு நகைப்புக்குரிய நபராக ஒரு சாப்பாடு விஷயத்தை பற்றி பேசினதுனால ஆக்கப்பட்டு விட்டோம் என்று அவருக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க எவ்வளோ விவாதங்கள் நடக்குது எல்லாத்தையும் அவரும் பார்த்துருப்பாரு அவருக்கும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இருப்பாங்க அப்படி இருந்தும் ஒருத்தர் மறுபடியும் வந்து இட்லி கரின்னு பேசுவாரா அப்படி பேசுறதுனால அவருக்கு என்ன பலன் இருக்கு இப்போ இதுவே ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ஒரு நல்ல தேர்ந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசியலை எப்படி இதை இதை வச்சு பெனிஃபிட்ஸ் அடையணும் அல்லது இதன் மூலமாக எப்படி லாபத்தை ஈட்டுவதுன்னு தெரிஞ்ச இல்லை நல்ல பேச்சு பேச்சுக்கு பெயர் போன கலைஞர் மாதிரி ஒருத்தர்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா என்னுடைய தம்பி பிரபாகரன் அடுத்தது இந்த இனத்துக்கே தான் அண்ணா அடுத்த அண்ணாவே நீங்கள் தான் அண்ணா என்றாருன்னு இப்படி ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுருப்பாரு ஏன்னா அப்படி ஏதாவது பேசினா பொலிட்டிகலி கெயின் ஆகும் இட்லி சாப்பிட்டேன்னு சொல்றதுல என்ன பொலிட்டிகலி கெயின் ஆகும் இவ்வளவு பேர் ட்ராவல் பண்றதுதான் தெரியுமே ஏன் அவர் சொல்றாரு இது சொல்றதுனால அவருக்கு என்ன ஆக போகுது அவர் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாருல நீங்க சொல்ற மாதிரி கட்டுக்கதைகள் புனை கதைகள் மிகைப்படுத்தல்கள் தான் சீமானுடைய பேச்சுன்னு உங்களுடைய வாதத்துக்கே நான் வரேன் மக்கள் பேசுறாங்கன்னே வச்சுக்கோங்க இல்ல திரா திராவிடத்தை முன்னிறுத்தவர்கள் இல்லை திமுகவுடைய இல்ல இல்லை பிஜேபியோடைய ஐடிவிங்க அப்படி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க நான் என்ன கேட்குறேன் அப்படி பேசணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா தைரியமா என்ன சொல்லலாம் பொட்டம்மான் வீட்டுக்கு போனேன் பொட்டு அம்மான் வந்து சாப்பிடும் பொழுது நான் கை வச்சேன் தம்பி இந்த ஒருவேளை சாப்பாடு நான் உனக்கு போடுறேன் இனிமே ஈழத்தமிழ் மக்களுக்கு எல்லா சாப்பாடும் நீ தாண்டா போட போற அப்படின்னு என் கையை பிடிச்சிட்டு அழுதாருன்னு சொல்லலாம்ல சொல்லலாம்ல சொன்னா என்னங்க இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லி பழி வாங்கக்கூடிய ஒருத்தனால என்ன இந்த இன மக்களுக்கு ஈழத்து மக்களுக்கு இனிமேல் நீ தான் எல்லாம் என்று என்ன என்னை பிரபாகரன் ஆற தழுவி சொன்னார்னு நீங்க ஏதாவது சொல்லியிருக்காரா இங்கே சொன்னதில்ல ஏன் அப்படின்னா ஏன் ஆம சாப்பிட்டேன் இட்லி இட்லி கறி சாப்பிட்டேன்னு சொல்றதுல அவருக்கு என்ன வர போகுது சாப்பிட்டதை சாப்பிட்டேன்னு சொல்றாரு என்னன்னா நான் இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் என்னன்னா நான் வந்து திரைத்துறையிலையும் இயங்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சில இயக்குநர்கள் கூட நான் வந்து கதை விவாதங்களில் ஈடுபடுவேன் இப்போ லிங்கசாமி சார் வந்து அஞ்சான் படம் வெளிவந்த பொழுது நான் கற்றுக்கிட்ட ஒட்டுமொத்த மொத்த வித்தையும் இறக்கிட்டேன்னு அவர் சொன்னார் அது வந்து பயங்கரமாக இதுவாச்சு டியூன் ஆகிட்டேன்லாம் சொன்னார் இதை வச்சு பயங்கரமாக ட்ரால் பண்ணி அஞ்சான் படமே ஒரு தோல்வி படமானதுக்கு அவருடைய அந்த ட்ரால்கள் ஒரு மிகப்பெரிய காரணம் படம் எப்படி இருந்ததுங்கிறது அடுத்த விவாதம் அவருடைய இயல்பே அதுதான் நான் அவர் கூட கதை விவாதத்துல இருந்திருக்கேன் அவர் சொல்லும் பொழுதே அப்படியே அந்த ஒரு மீட்டர்ல அப்படியே ஒரு மூடா சொல்லுவாரு ஆர் அவரே வாயால யுவன் இப்படி போட்டா இப்படி இருக்கும் விஷால் இப்படி இப்படி இப்படின்னு அது வந்து ஒரு இயக்குநருக்கான ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு விதம் அந்த கதை சொல்லக்கூடிய அவங்களுக்குள்ளார அவங்க பல வருஷமா கதைகளை சொல்லியிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படி ஒரு நிகழ்வை சொல்லும் பொழுது அண்ணன் சொல்லக்கூடிய சிமான் அண்ணன் சொல்லக்கூடிய அந்த கதை சொல்லல் விஷயங்கள் அதாவது கதை சொல்லல்னா உடனே கதை சொல்லல் அப்படின்னு போட்டிருப்பாங்க நான் சொல்ல வருது அந்த நிகழ்வுகளை அவர் விவரித்து சொல்லும் பொழுது அதுல அவரை மீறிய ஒரு ஒரு உணர்வு பெருக்கில் அவர் அப்படி பேசுறாரு தவிர தன்னுடைய கையில் அவர் இட்லி கறி சாப்பிட்டேன்னு சொன்னவரால பொட்டு அம்மான் என்னைக்கு ஆற தழுவே என்னை கட்டி பிடித்து கொண்டு சீமான் நீ தான் இனிமேல் தமிழினத்துக்கான ஒரே இது எங்களுக்கு இந்த போரில் என்ன வேண்டுமானாலும் ஆகலாம் நீ தான் தம்பி எல்லாரையும் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல தன்னை நகைப்பார்கள் தான் பேசுறது ட்ரால் ஆகும் தன்னை கிண்டல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அவர் சொல்றாருன்னா சாப்பிட்டதை சாப்பிட்டேன்னு சொல்றாரு இன்னொன்று நான் சொல்றேன் அவர் இட்லி கறி சாப்பிட்டார் இல்லை கறி இட்லி சாப்பிட்டார் அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாகவே எனக்கு தோணலை ஏன் தோணலைன்னா அந்த பேட்டியில் அவர் தேசிய அந்த குடியுரிமை சட்டத்துக்கு அந்த சான்றிதழ் வழங்குவதை பற்றி அவ்வளோ விஷயம் பேசுகிறாரு என்ஆர்சி வேணாம் என்பிஆர் வேணாம் அந்த சிஏஏ வேணாம் இது அதை 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 பற்றி அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாரு இருபது லட்சம் கோடின்னு என்ன கொடுத்தீங்க இருபது லட்சம் கோடி எப்படி எடுத்தீங்க ஒரு இருபது லட்சம் கோடி உங்ககிட்ட நிதி முதலீடு இருந்துச்சுன்னா ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடி ஏன் நீங்கள் மத்திய வங்கிக்கிட்டேருந்து எடுத்தீங்க ஏன் ஊரில் வந்து கஜா அடித்தது ஓகி புயல் வந்தது அப்பெல்லாம் நீங்கள் என்ன நிதி கொடுத்தீங்கன்னா இவ்வளோ கேள்விகள் அவர் மத்திய அரசு நோக்கி எழுப்புறாரு ஆனால் அது எதுவுமே இங்கே விவாதமாகலை எது விவாதமாகுது அவர் பேசிய அந்த இட்லி கறி அந்த கறி இட்லி விஷயம் தான் விவாதம் ஆகுது ஏன் அது விவாதமாகுது அந்த தான் நான் வந்து அரசியலாக நான் நான் உன்னிப்பா கவனிக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கணிசமான அளவில் சமூக வலைதளத்துக்கு என்று பல கோடிகளை செலவு செய்து ஒரு டீமை வந்து அந்த ஐடி விங்கோட வேலையே என்னன்னா அவர்கள் கட்சி சார்ந்த ஒரு நெகட்டிவிட்டி வருதுன்னா அதாவது அவங்களுடைய பலவீனங்களை மறைப்பதற்கு இன்னொருவருடைய பலவீனங்களை ரொம்ப பிரபலப்படுத்துறது அல்லது அதை வந்து ட்ரெண்ட் பண்றது அப்படிங்கிறது தான் சோ தொடர்ந்து ஆர்எஸ் பாரதியுடைய கைது தயாநிதி மாறனுடைய பேச்சு இந்த மாதிரி தொடர்ச்சியான தியாகராஜன் அவருடைய நியூஸ் ஐடின்ல அவருடைய பேச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும்பொழுது அதுல இருந்து ஒரு சின்ன நெகட்டிவிட்டியா அவங்க வேற ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க இன்னொன்னு அந்த பேட்டி வெளியானது எதுல விகடனில் வெளியாச்சு விகடன் நூற்றி எழுபது ஊழியர்களை பணிநீக்கம் செய்து விகடன் மேல மிகப்பெரிய விமர்சனங்கள் போயிட்டு இருந்தது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எப்ப இந்த கரிட்ல விஷயம் ட்ரெண்ட் ஆச்சோ அதுல இருந்து அந்த நூத்தி பேர் வேலையை எடுத்த பத்தி எல்லாரும் பேசுறதையும் மறந்துட்டோம் இப்ப விகடன வேற விஷயத்துக்காக இருக்கோம் இதுக்கு விகடன் நீ வந்து போயிட்டு இன்டர்வியூ எடுத்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு பிறகு ட்விட்டரில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேள்வி வைக்கிறாங்க சீமான் இட்லி கறி சாப்பிட்டு என்று சொன்னதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நாலு ஆப்ஷன் வச்சு அவங்க ஒரு போலிங் நடத்துறாங்க இப்போ நூத்தி எழுபது பேரை வேலையை விட்டு எடுத்து நூத்தி எழுபது குடும்பத்தை ரோட்ல நிறுத்தின விமர்சிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் அதை விட்டுட்டு எதை பத்தி விமர்சிக்கிறாங்க ஏண்டா கரீட்லி பத்தி போட்டேன்னு நாம் தமிழர் தம்பிகள் போயிட்டு கோவப்படுறாங்க ஒரு பக்கம் திமுகவுக்கு இதுல ஒரு கொண்டாட்டம் நம்மளை பத்தி பேசுறத மறந்துட்டாங்கன்னு இப்படிதான் நடக்குது இல்ல திட்டமிட்டு பண்ண போறது தானே நான் கேட்கிறேன் இப்போ திமுக ஐடி வந்து திட்டமிட்டு ஓகே நாம் தமிழ் சீமானாவுகளை இந்த இடத்துல நம்ம ட்ரோல் பண்ணிடணும் அப்படின்னு திட்டமிட்டு நடக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே இப்போ இந்த துல்கர் சல்மானுடைய அந்த படத்துல வந்து ஒரு நாய்க்கு வந்து பிரபாகரன்னு பேர் வச்சதை வந்து கண்டிச்சு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இல்லை நாம் தமிழர் தம்பிகள் வந்து தொடர்ந்து அதை பற்றி கண்டிச்சு ட்வீட் போடுறாங்க அப்போ திராவிடத்தை சேர்ந்தவர்கள் அல்லது திராவிடம் டூ பாயிண்ட் ஓ இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணலான்னா அமைதியாக இருந்தாலே போதும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பதிலுக்கு வந்து பிரபாகரன் அவர்களை அவர் ஒரு தேசிய தலைவர் அவரை வந்து இழிவுபடுத்தி அவரை வந்து வந்து ஒரு ஒரு கேலிக்குள்ளாக்கக்கூடிய வகையில் இவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு வீட்டுகள் போட இவங்க பதிலுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க ஸோ எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னா நான் தான் முதலே அந்த பேட்டியினுடைய தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அண்ணா திமுகவை எதிர்த்து களமாட வேண்டிய திமுக யாரை எதிர்த்து களமாடிகிட்டு இருக்குன்னா சமூக வலைதளங்களில் நாம் தமிழரை எதிர்த்து களமாடிகிட்டு இருக்குது ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முழுக்க முழுக்க சமூக வலைதளங்களில் அவங்க செய்யக்கூடிய எல்லா பிரச்சாரங்களையும் நீர்த்து போக செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட அவங்க முந்நூற்றம்பது கோடி ரூபா கொடுத்து ஐபேக்லேருந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து வச்சாங்கன்னா இவங்க அந்த மாதிரியான எதுவுமே இல்லாமல் தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஐடி விங்குடைய ஸ்ட்ரென்த் மூலமாக அதை நீர்த்து போக செய்கிறாங்க அந்த கோபம் அவர்களை வெவ்வேறு விதமாக ரியாக்ட் பண்ண வைக்கிறது இதுதான் உண்மை இதை நான் வந்து என்னால் இதை வந்து நம்பர்ஸாகவே ப்ரூவ் பண்ண முடியும் அந்த பேட்டி இரண்டு பகுதியாக வெளியாகுது அதில் ஒரு பேட்டியில் அந்த முதல் பகுதி பேட்டியில் அதை அதை கட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுறாங்க என்னென்னா தலைவர் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்பொழுது திரையுலகம் பத்தின பேச்சு வருது அப்போ வந்து சிவாஜிக்கு பிறகு வடிவேலு தான் அந்த அந்த அடுத்த இடம் அப்படிங்கிறது அவர் தானேப்பா நமக்குன்னு எஞ்சி இருக்கிறது இவங்க தானேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொன்னேன் யார்கிட்ட வடிவேலு கிட்ட சொன்னேன் வடிவேலு வந்து தெய்வமே அப்படின்னு சொல்லி என் காலத்தொடரை வந்தார் அதை என்ன பண்ணி ஏன் என்ன ஏங்க இதை காலத்தொடர் அப்படின்னும் பொழுது அவரை தொட அவர்கிட்ட தொட்டு ஆசீர்வாதம் வாங்க முடியல அதனால சொன்னாருன்னு வடிவேலு அவர்களுக்கும் சீமானும் அந்த உரையாடலை சொல்றாரு இதை திமுக ஐ டி விங் சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா கட் பண்ணி பிரபாகரனே என் காலில் விழ வந்தார் என்று சொன்னார் சீமானு போடுறாங்க அந்த உரையாடலை அதாவது அது உரையாடல அப்படியே அப்படியே இருக்கு இன்டர்வியூல இருக்குது இன்னொன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு நேர்காணல் எடுக்கிறோம் கத்தரிப்போம் சில பகுதிகளை வந்து இருந்ததுன்னா கட் பண்ணுவோம் சில இன்ட்ரெஸ்டிங்கான கிரியேட் பண்ணுவோம் ஒரு கிளிக் பைட்ஸ் விகடன் பண்ணது பியூர்லி ஒரு கிளிக் பைட் இம்மாந்திர பேர் போட்டா வீடியோ நல்லா போகுது அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்ண ஒரு மலிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியின் காரணமா நீங்க வேலையை விட்டு எடுத்த ஒரு நூத்தி எழுபது பேருடைய அந்த குடும்பங்கள் பற்றின அந்த பள்ளியில இருந்து நீங்க தப்பிச்சுக்கிறீங்க இன்னொரு பக்கம் திமுக தப்பிச்சுக்குது ஏன்னா அவங்க இன்னொரு விஷயம் அவங்க போன வாரம் தான் பாத்தீங்கன்னா அவங்களோட வீடனுடைய அட்டைப்படத்துல வந்து எடப்பாடி வந்து மதுபாட்டில வச்சுக்கிட்டோம் தமிழக கேலி சித்திரம் வரைஞ்சிருந்தாங்க ஒரு பக்கம் ஸ்டாலின் வந்து மது பாட்டி பாட்டில்களை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி மது ஆடைகளை ரெப்ரெசன்ட் பண்ணி வரைஞ்சாங்க ஸோ திமுக அதிமுகவுக்கு எதிராக ரெண்டு கார்ட்டூன் போட்டாச்சு நாம் தமிழர் கலாய்ச்சி இப்போ இந்த வாட்ட இந்த இந்த ஒரு போஸ்டர் போட்டதன் மூலமாக நாங்கள் எல்லோருக்கும் பொதுவானவங்க நாங்கள் எல்லோரையும் விமர்சிப்போம் எல்லோரையும் கேலிக்குள்ளாக்குவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நடுநிலையை அவங்க காட்டிக்க முற்படுறாங்க ஆனால் அதில் என்ன பாதிக்கப்படுது அவர் இயல்பாக சொன்ன ஒரு விஷயம் அவர் இயல்பாக சொன்ன ஒரு விஷயத்தை அதை மறைக்கணும் அல்லது மிகைப்படுத்தி சொல்லணும்னா அவர் இட்லி சாப்பிட்டனே சொல்ல வேண்டியது இல்லை அவர் இட்லி சாப்பிட்டேன்னு சொல்றதுனால அவருக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான மிகைப்படுத்தல்கள் சார்ந்த ஒரு பட்டம் அது தெரிஞ்சும் அதனால சொல்றாரு நான் பாக்குறேன் அவருடைய பேச்சுல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு செய்யப்படுறதுக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க இது ஒரு பக்கம் நான் வச்சுக்கிறேன் ஆனா இன்னொரு பக்கம் கட்சி சார்ந்த அவர் பேசுறது உதாரணத்துக்கு கட்சியுடைய குழுகள்னு அவர் மக்கள் மத்தியில போய் முன்வைக்கிறது இப்ப அவர்கிட்ட ஒரு பேட்டியில பேசுறது இன்னைக்குமே இருக்கு கட்சித்து எப்படி மீட்பீங்க அது ஒரு தேசிய சிக்கலா மாறிடுச்சுன்னு சொல்லும்போது கச்சத்துக்கு ஒன்று திருப்பி கொடு இல்லை என்னை பிரித்து விடு இப்படின்னு நான் பேசுவேன் அப்படிங்கிறாரு அப்ப இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு உகந்ததா என்னுடைய இராணுவ படைகளை போய் நான் நிறுத்துவேன் அப்படிங்கிறாரு இது எல்லாமே ஒரு தேசிய வரையறைக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அவர் தமிழ்நாட்டையே ஒரு தனி நாடு போல ஒரு கட்டமைக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்றாங்க அதெல்லாம் சாத்தியம் இருக்கா மிகைப்படுத்தல்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பார்வையில இல்லை முதல்ல கச்சத்தீவுக்கு முன்னாடி தனி தமிழ்நாடு தான் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டை ஒரு தனி நாட்டாக கட்டமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எங்கேயுமே பேசல தனி தமிழ்நாடு என்னுடைய இலக்கு அப்படின்னு அவர் எங்கேயுமே பேச சொல்லல தனி தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தையை அவர் இன்றுவரை பயன்படுத்தல ஏன்னா அவருக்கு தெளிவாகவே சொல்றாரு என்னன்னா வரி எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு போகாது நீ எது எதுக்கு உன்னுடைய வரிங்கிறது எதுக்கு அதுக்கானதை மட்டும் எடுத்துகிட்டு போய் இல்லை எழுபத்தஞ்சு சதவீத வரையும் கொடுத்துரு கொடுத்திருபத்தஞ்சு சதவீத வரைய நீ எடுத்துட்டு போன்னு சொல்றாரு அப்படின்னா அவருக்கு என்னன்னா ரியாலிட்டி என்னன்றது அவருக்கே புரியுது என்னன்னா இந்தியாங்கிறது பல்வேறு வழி மாநிலங்களுடைய ஒரு ஒன்றியம் அப்படின்னு தான் இருக்குது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறது தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இங்கே இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு வச்சுக்கோங்க ஸோ அவர் சொல்லக்கூடிய அந்த நெய்தல் படை அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்போ கேரளாவில் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர் வந்து விவசாயத்தை வந்து அரசு பணியாக்கலான்னாரு இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி அது தொடர்பான முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இப்படி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிராக்டிகலி பாசிபிள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே சாத்தியமாவதற்கான சூழல் இருக்குது கச்சத்தீவை மீட்பது என்பது நான் சொல்ல நீங்க சொன்ன மாதிரி கச்சத்தீவை என்பது தாரைவார்க்கப்பட்டது அவர் எப்படி மீட்க போறார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம எடுத்து விவாதம் பண்ணக்கூடிய நம்ம ஏன் தீவை விட்டுக் கொடுத்தார்கள் அப்படிங்கறத பத்தி விவாதமே பண்றது இல்ல இப்ப நான் அந்த ஏன் அந்த விவாதம் பண்றது இல்லைங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா கச்சத்தீவை சீமான் எப்படி மீட்பார் நீங்க எப்படி அதை கொடுத்தீங்க கச்சத்தீவை மீட்பது என்பதை அட்லீஸ்ட் சொல்லவாவது செய்யறாங்க உணர்வு பூர்வமா இல்ல அப்ப வந்து ஒரு பேச்சு தான நான் இப்ப நீங்களே சொல்றீங்க அட்லீஸ்ட் சொல்லவாவது செய்யறாருன்னு இல்ல அப்ப நடக்காதத சொல்ல போறாரா இல்ல அதுதான் சொல்ல வரேன் கச்சத்தீவை மீட்பது என்பது அரசியல் ரீதியாக அதாவது நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் பொழுது மத்திய அரசுடன் பேசி என்ன இணக்கமான விஷயம் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்யலாம் ஆனா மீட்பது என்பது சாத்தியமே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இங்க ஒரு விஷயத்தை இழந்த விஷயத்தை அப்படி அப்படி நம்ம ஒரு ஸ்டேட்டே நீங்களே எழுதி கொடுத்துட்டு நீங்களே போயிட்டு கச்சத்தீவை மீட்க வேண்டும் கடிதம் எழுதுனா திரும்ப கொடுத்துருவாங்களா அதற்கான முதல் கட்டமைப்புகள் அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் எவ்வளோ பெரிய பேரிடரிலும் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து நாம் கேட்ட நிதியை அவர்கள் திரும்ப நமக்கு தரவே இல்லை மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு தான் வந்து இங்க அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது இந்த உரிமைகளை பத்திலாம் நம்ம பேசவே முடியாது அவர் அவர் வந்து வந்தா செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ண முடியுல கண்ணை முடிக்கிட்டு நான் பிளைண்டாக நம்பல நான் சொல்கிறேன் நான் வந்து சீமான் வந்தார்னா உடனே வந்து தனி இலத்தை பெற்று தந்து விடுவார் இல்லை வந்து கச்சத்தீவை மீட்டு வருவா மீட்டு விடுவார்னா நான் சொல்றேன் ஆனால் நிச்சயமாக என்னுடைய மீனவர்கள் மேல் கை வைப்பதற்கு அண்டை நாட்டில் தயங்குவார்கள் அவர் சொன்ன மாதிரி ஒரு நெய்தல் படை என்ற என்ற ஒன்றை உருவாக்க முடியும் அதற்கான சாத்தியங்கள் இருக்குது இப்போ தம் தனி கொடி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு அப்படின்னாங்க இப்போ கர்நாடகாவுக்கு தனி கொடினு அவங்க அறிவிக்கலையா அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் பண்ணும்பொழுது அதற்கெல்லாம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இடம் இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டில் சீமான் பண்றேன்னு சொன்னா மட்டும் தான் அதுக்கெல்லாம் இடம் இல்லையா சார் அதிக கற்பனை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க பிராக்டிகலி பாசிபிலிட்டி நான் நினைக்கிறேன் எப்படி தெலுங்கானா என்ற ஒரு தனி ஒரு ஒரு மாநிலம் உருவாவதற்கு இந்த இந்த இந்திய நாட்டில் இன்னும் ஒரு சாத்தியம் இருக்கிறதோ அது போல இதற்கும் சாத்தியம் இருக்குது நான் நம்புறேன் நான் என்ன அது கேட்குறேன் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அதை புரிஞ்சுக்கிறாங்களா இல்ல அதை கொண்டு போய் சேர்க்க முடியலையா மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மட்டும் தான் நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது என்ன மதுக்கடைகளை திறக்க சொன்னாங்க கியூ கியூவா போய் நின்னாங்க அதான் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது நம்ம தொடர்ந்து தொடர்ந்து மதுக்கடையை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்க முடியுமா இங்கே மக்கள் வந்து ஓட்டுக்கு காசு வாங்கி பழகிட்டாங்க அதனால் மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா மக்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை மக்களுக்கு தேவையானது என்னவோ அதை கொடுக்கறது தான் அரசாங்கம் மக்கள் விரும்புகிறத ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்கள் கேட்டாங்களா மது மூலமாக தான் எங்களை வந்து நீங்கள் கொரோனா காலத்தில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து விடுங்கன்னு மக்கள் வந்து எந்த எந்த ரோட்டில் நின்று போராடுனாங்க சீமான்கிற ஒரு சர்வரோக நிவாரணிலாம் கிடையாது எல்லா ம உடம்புல இருக்க அத்தனை நோய்க்கும் ஒரே மருந்து சீமான்கிற மருந்தை சாப்பிட்டா குணமாயிடும்லாம் நான் சொல்லவே இல்லை ஆனால் அவர் முன்வைக்கக்கூடிய வாதங்களை எடுத்து நம்ம விவாதிப்போம் கருத்தியல் ரீதியிலான விவாதங்கள் தான் நான் வந்து முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் அதை விட்டுட்டு அவர் இட்லி கறி சாப்பிட்டாரா கறி சாப்பிட்டாரா கறி இட்லி வந்து வேகாமல் வேகம் தமிழ்நாட்டுக்கு அவசியம் இல்லையே நிச்சயமா புரிதல் இப்ப நீங்க வந்து அவருடைய தனிப்பட்ட பேச்சை பத்தியும் பேசுறீங்க கட்சியினுடைய கொள்கை ரீதியாக அவர் பேசுறதை பத்தி பேசிட்டீங்க மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நான் வந்துருக்கேன் அந்த கட்சி இவ்வளவு ஆண்டு காலம் நகர்ந்துருக்கிறாங்க ஆனா இன்னுமே இந்த கட்சி இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னெடுப்புகளை செய்யலாம் இதெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா இன்னுமே மக்கள் மத்தியில போகலாம் அப்படிங்கிறது ஒரு பொது வெளியில ஒரு போத்துறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா முதல்ல கட்சியை வந்து அமைப்பு ரீதியாக பலப்படுத்தணும் அவர்களுக்கு அடுத்தது அடுத்த கட்ட தலைவர்கள் யார் ஏன்னா இப்போ ஒற்றை தலைமையா தான் தெரியுது அவர் வந்து ஒரு ஒற்றை பிறகும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம அதை வெளியில இப்போ பேராசிரியர் கல்யாண சுந்தரம் இருக்கிறாரு ராஜீவ்காந்தி பேசுறாரு வெவ்வேறு தரப்புகள்ல இருக்காங்க வெவ்வேறு தலைமைகள்ல இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன் இப்போ வந்து அந்த கட்சி வந்து அந்த ஒற்றை தலைமையின் கீழ் இழங்குவது என்பது அந்த கட்சிக்குமே நல்லதில்லை அது அந்த கட்சியில இருப்பவர்களுமே உணர்ந்து அவர்கள் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவதற்கான வேலைகளை செய்துட்டு இருக்காங்க ஆனா இன்னும் அந்த கட்சி ஒரு முழுமையான ஒரு பத்து சதவீதம் பேர் போய் அடைஞ்சிருச்சு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது தேர்தல் வெற்றிகளை வரைக்குமே அது ராமதாஸ் அவர்களை மட்டும்தான் நமக்கு தெரியுமா வேற யாரையுமே தெரியாது அப்படிதான் தான் அந்த ஒட்டுமொத்த அணி திரட்டலும் நடந்துச்சு அவர் வந்து தொடர்ந்து ஒரு ஒரு தேர்தல் ரெப்ரசன்டேஷன் வாங்கும் பொழுது அவர் தன்ன முன்னிலைப்படுத்திக்காம மற்றவங்களை முன்னிலைப்படுத்தி மற்றவர்களை சட்டமன்றத்துக்குள்ளாரையும் பாராளுமன்றத்துக்குள்ளாரையும் அனுப்பினாரு அந்த மாதிரி நான் சொல்ல வருது என்ன இந்த கட்சியை பொறுத்த மாவட்ட அளவுல இன்னும் அதை ஒன்றியம் லெவலில் இன்னும் கடைமட்ட அளவுலேயும் ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தபட்சம் இந்த கட்சிக்கான தொண்டர்கள் இருக்கக்கூடிய அளவில் அந்த அமைப்புகளை வந்து இந்த கட்சி பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அதில் வந்து இன்னும் அவர்கள் வேகமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சமூக வலைதளங்களில் அந்த கட்சியினுடைய செயல்பாடுங்கிறது ரொம்பவே பாராட்டத்தக்க வகையில் ரொம்ப வேகமாக செயல்படுறாங்க அதே அளவுக்கு களத்திலும் இறங்கி நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ கஜா பொழுது அது பொழுது இது பொழுது நிறைய விஷயங்கள் அவர்கள் எந்த ஒரு பேரிடர் வந்தாலும் அவங்க செய்கிறாங்க அதை இன்னும் மக்களிடம் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது அதே மாதிரி அவர்கள் ஒரு சிலர் நாம் தமிழர் கட்சி என்ற அந்த ஒரு ஐடென்டிட்டி கீழே இருக்கிறவங்களும் சரி

சொல்றாங்க என்னன்னா பெண்களுக்கு வந்து ஐம்பது சதவீத ஒதுக்கீடு ஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து தேர்தலில் வந்து போட்டியிடுறதுல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதே எண்ணிக்கையில் அவர்கள் பெண்கள் உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் அதிகப்படுத்தணும் ஏன்னா அதிகமாக அங்க வந்து பெண்கள் திரள் திரள்வது அப்படிங்கிறது எந்த ஒரு கட்சிக்குமே அது நாம் தமிழர் இல்லை எந்த ஒரு கட்சிக்குமே பெண்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான விஷயம் அவர்களை வந்து பொறுப்புகளாக வெறும் வேட்பாளராக வேட்பாளர்களாக மட்டுமல்லாமல் பொறுப்புகள் ரீதியாகவும் அவங்க நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அவங்க இந்த கட்சியினுடைய மாநில சுற்றுச்சூழல் பாசறையுடைய செயலாளர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தான் சுற்றுச்சூழலு ஒரு பாசறை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியும் அதுதான் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இன்னும் நிறைய பொறுப்புகளை வந்து பரவலாக்கி அதிலும் வந்து கடைமட்ட பொறுப்புகள் வரைக்குமே பெண்களுக்கான பொறுப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கறதும் என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்குது இன்னொன்று அந்த கட்சி வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒற்றை தலைமை ஒற்றை தலைமைங்கிற ஒரு விஷயத்தை மற்றவர்கள் எல்லாரும் முன்னிறுத்துவதற்கான காரணம் சீமானண்ண சீமானண்ண வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு அவருக்கு பிறகு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் அவர்களுக்கான அவர்கள் யாரும் பரவலா தெரியல என்ன காரணம்னா இப்ப செய்தி தொடர்பாளர்கள் இப்ப செய்தி ஊடகங்கள்லேயே பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு விவாதத்துக்கு ஒரு விவாதம் இல்லை மாதத்தில் ஒரு விவாதம் ரெண்டு விவாதம் தான் நாம் தமிழர் கட்சி சார்ந்த நபர்களை அழைப்பதே நடக்குது ஸோ அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனே இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் அவங்க என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னா அந்த செய்தி ஊடகங்களையோ இல்லை மற்ற ஊடகங்களையோ நம்பாம டிஜிட்டல் ஊடகங்களில் வந்து அவங்களே தன்னைத்தானே ஒரு ஊடகமாக மாற்றிக்கிறாங்க இல்லை இந்த மாதிரியான ஊடகங்களில் வந்து உரையாடுறாங்க இப்படி அவர்கள் இன்னும் நிறைய வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்க நிறைய அறிவு சார்ந்த தளத்துல தெரியணும்னு நினைக்கிறீங்க ஆமா இன்னும் நிறைய பேர் அந்த கட்சி வந்து முன்னிலைப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் அந்த அது வந்து முன்னிலைப்படுத்தணும் அமைப்பு ரீதியாக எல்லா கட்சிகள்லயும் இருக்கக்கூடிய சிக்கல்களோ இல்ல சின்ன சின்ன மனத்தாங்கல்களோ இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் களைஞ்சு அடுத்த தேர்தலுக்கான ஒரு ஒரு வலுவான கட்டமைப்போடு அந்த கட்சி களம் காணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப உறுதியாகவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாம் தமிழர் எப்படி பிளே பண்ண போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இரண்டு பெரிய கட்சிகள் இருக்காங்க திமுக அதிமுக இருக்காங்க ஆனால் தலைமைகள் இல்லாத ஒரு தேர்தலாக நடக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நாம் தமிழர் அது ஒரு ஆசிட் டெஸ்ட் தான் அது வந்து இந்த தேர்தலில் அவர்கள் வந்து தங்களுடைய அந்த பிரதிநிதித்துவத்தை நான் அதை வந்து வெற்றின்னு பார்க்க மாட்டேன் தான் ஓட்டு சதவீதமாக இருக்கக்கூடியதை எண்ணிக்கையாக அவர்கள் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அது ஜெயிக்கலைனாலும் அவங்க தொடர்ந்து இதே மாதிரி இயங்குவாங்க ஆனால் இந்த சோ கால்ட மக்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டுக்கோ அல்லது இந்த நம்பர்ஸ்க்கோ அது தேவைப்படுது அதை நோக்கி அவர்கள் நகர வேண்டும் அப்படிங்கிறத என்னோட எதிர்பார்ப்பு இன்னொன்று மிகப்பெரிய கூட்டணி மாற்றம்ங்கிறது நடக்காது ஏன்னா அது வந்து நடக்கிறதா இருந்தால் இப்போ நடந்து கடந்த சில நிகழ்வுகளில் நடந்திருக்கணும் அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய மாற்றம் இருக்காது சின்ன சின்ன சீட்டு நெகோசியேஷன்ஸ்க்காக எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறதுல வேணால் சில முன்ன பின்னா போயிட்டு வருவாங்க மறுபடியும் அவர்கள் ஒரே அணியில் போட்டியிடுவதற்கான சாத்தியங்கள் இருக்குது அதனால இந்த முறை களம் வந்து உண்மையாகவே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சூடான ஒரு களமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த முறை தங்களுடைய அரசியல் அதாவது நான் சட்டமன்றத்துக்குள்ளார அவங்களுடைய நுழைவை நாம் தமிழர் நிகழ்த்தினா அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ நல்லதோ அதே அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதில் ஒரே ஒரு நபர் உள்ளார போனாருன்னா கூட அவர்கள் மக்களுக்கான குரலை எழுப்புவாங்க இன்னும் சொல்லப்போனால் நமக்கு நிறைய செய்திகள் இருக்கும் நிறைய விவாதங்கள் இருக்கும் தினசரி பேசுவதற்கான நிறைய விவாதங்கள் உருவாகும் நான் நம்புறேன் நிச்சயமா ராஜவேலா ரொம்ப தொடர்ந்து அந்த கட்சியும் கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்களோட செயல்பாடுகளை தொடர்ந்து ஆதரிக்கும் எந்த நேரத்தில் தடம் மாறினால் விமர்சனக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த அடிப்படையில் வந்து கட்சியினுடைய செயல்பாடு என்ன தலைமையின் பேச்சு எப்படி இருக்குது கட்சி எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பத்து வருட கால நிகழ்வை வந்து உங்களுடைய இந்த குறைந்தபட்ச நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு விலைக்க சொல்லியிருக்கீங்க எங்களோட வந்து உங்களுடைய இந்த இக்கட்டான நேரத்தில் வருகையும் கருத்தையும் பரிசோதனைக்கு மிக்க நன்றி நன்றி நனி நண்பர்களை மீண்டும் ஒரு பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பை சந்திக்கிறேன் விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்